இனிய காலை வணக்கம் ஜாதக ஆய்வு குழும தலைவர் ஐயா கரூர் சிவகுமார் ஐயா அவர்களுடைய பதிவு துலாம் ராசிக்கு பதிவு சொல்லியிருக்காங்க சனிப்பயிற்சி பலன் சரி துலாம் ராசிக்கு சனிப்பயிற்சி பலன் இப்பொழுது நாலாம் இடத்தில் இருக்கிறார் அவர் ஜனவரி மாதம் வந்து ஐந்தாம் இடம் போகிறார் அதாவது கும்பத்துக்கு போகிறார் மகரத்திலிருந்து இதில் அவருடைய ஐந்தாம் இடத்துக்கு போனால் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னா நாலாம் இடத்துல இருந்ததை காட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா அர்த்தாசப சனியில் வந்து நிறைய மருத்துவ செலவு உடல்நலக்குறைவு எல்லாமே இருந்தது சரி இப்போது ஐந்தாம் இடங்கிறது வந்து ஒரு மத்திம சனி தான் ஐந்தாம் இடம் ஆள் மனது இங்கு இங்கு சனி வந்து சஞ்சாரம் தொடங்கினவுன்ன மனசில் வந்து ஒரு கலக்கம் குழப்பம் இருக்கும் குழப்பம் இருக்கும் அதே மாதிரி வந்து எதை செஞ்சாலும் தெளிவான சிந்தனை இருக்காது முடிவு வந்து ஒரு சிறப்பான முடிவு எடுக்க முடியாது ஐந்தாம் இட சனி அபவார சனி அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளோதான் ஒதுங்கி இருந்தாலும் ஒதுங்கி போனாலும் அது வந்து எப்படியாவது பேரை டேமேஜ் பண்ணுறதுக்கு தான் பார்க்கும் நல்ல பேர் வாங்குறதுக்கு கஷ்டம் பொருள் வழியிலையும் எதிர்பாராத நஷ்டங்களும் இழப்பீடுகளும் வரலாம் மனைவி மக்கள் சம்பந்தமான கவலைகள் ஏற்பட்டு அதனால் செலவுகள் வரலாம் குழந்தைகளுக்கு கல்வி செலவு மருத்துவ செலவு வரும் நிறையா மனசில் வந்து என்னன்னா தெளிவான ஒரு சொல்ல முடியாத ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு அதனால் உடல் உபாதைகள் வரும் இது ஒரு மத்தியம பலனை தவிர அதிக தீவிரம் இருக்காது ஏன்னா ஏழை சனி ஏழு சனினாலே ஒருத்தருக்கு எல்லாருக்குமே நல்லது நடக்கிற டைமில் இது வந்து என்னென்னா கொஞ்சம் கொஞ்சம் சிரமங்கள் இது தான் இருக்கும் அதனால் மத்தியமாக சனிங்கிற பலனுங்கிறனால பயப்பட வேண்டாம் நன்மைகளும் இக்காலத்தில் நிறைய நடைபெறும் ஓரளவு பணம் வரவு வரும் தெய்வ வழிபாடு தரும் சம்பந்திகள் உடன்பாடு எழுத்துத்துறையில் ஏற்றம் இதெல்லாம் கொடுப்பார் அது போக என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஐந்தாம் இடத்து சனி வந்துக்கு சனிக்கு வந்து சுய கட்டுப்பாடு கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் பெற்ற குழந்தைகளாலே தனது தானே ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் குடும்பத்து குடும்பத்தில் இல்லத்தரசிகளின் டார்ச்சர் ஏதாவது இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துல லவ்வர்ஸுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும் பொறுமையாக இருந்தாங்கன்னா காதல் கைகூடும் நிதானம் இப்பொழுது வெற்றிக்கு சாதனமே அதாவது வந்து நிறையா இப்போ வந்து இது பண்ணுறாங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு பதினாயிரம் ரூபா வட்டி தரணும் மாதம் சொல்லி ஏமாந்து வந்து எத்தனையோ ஆயிரம் கோடிகள் இது பண்ணுறாங்க இப்போ பரிசிச்சுட்டு கிடையாது அந்த காலத்தில் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு அதுக்கு பதினேழு வருஷம் ஆச்சு இப்போ மற்ற மாநிலங்களில் தான் இருக்குது அந்த இதனால் இந்த மாதிரி வந்து அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு கொடுத்தோம் அப்படின்னம்னா திருப்பி காசு வராது உழைப்பு தான் உயர்வை தரும் நாணல் போல் வளைந்து செயல்படணும் இன்றைக்கி தாழ்ந்தால் நாளைக்கு உயரலாம் அலுவலக பணியிலே நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அதே மாதிரி வந்து மன சஞ்சலம் அடைந்தாலும் பிரார்த்தனை ஒன்றே மன சஞ்சலத்தை போக்குவதற்குரியான சாதனம் ஏன்னா ஐந்தாம் இடங்கிறதுனால அது காலச்சக்கரத்துக்கு பதினோராம் இடமாகவும் வர்றார் அதனால் சில இதனால் வந்து என்னென்னா ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நிரம்ப கொஞ்சம் இருக்கணும் அமைதியாக செயல்படுறது பாதகம் அதிக அதிகமாக அதாவது பொறுமையாக இருந்தோம்னா பாதகம் அதிகம் வராது குழந்தைகளால் வந்து எதாவது பிரச்சனை இருந்தாலும் சால்வ் பண்ணணும் போட்டு டபடப்பாடணும் இது பண்ணாமல் அதே மாதிரி வந்து தந்தை தாத்தா வயசானவங்க உறவுகள் பாதிக்கப்படும் கூட்டு குடும்பத்தில் வந்து விட்டுட்டு தனியாக கொடுத்துடம் போகணுங்கிற ஒரு நிலை வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடின உழைப்பு நல்ல பலன் கொடுக்கும் எதிலும் தீவிர முயற்சி தான் காதிக்க காரியங்களை சாதிக்க இயலும் குடும்பத்தை பிரிந்து செல்லும் நிலை ஏற்படும் குழந்தைகளுடன் வம்பு வழக்கு நிலை உண்டாகும் அதனால் மன வருத்தங்கள் நிறையா வரும் அதனால் ஓரளவு அவங்களது ஒன்றும் ஏன்னா அவர் அங்கே பார்க்குற பாவங்கள் ஏழு பதினொன்று ரெண்டாம் பாவங்களை பார்க்குறாரு ஏழு நாளை நண்பர்கள் மனைவி கூட்டாளிகள் பதினொன்று எண்ணங்கள் நிறைவேற இடம் அது யார் வீடுனா சனிக்கு வந்து பகையான சூரியனோட வீடு ரெண்டாம் இடம் அவர் அது வந்து காலச்சக்கரத்துக்கு எட்டாம் இடம் செவ்வாயோட வீடு இதனால் மனைவி உடல் பா உடல்நிலை கவனம் தேவை அதே மாதிரி உறவுகளின் நிதானமாக நடந்துக்கணும் குடும்பத்தில் சிறு சிறு பூசல்கள் வராமல் பார்த்துக்கணும் மூத்த உடன்புறப்புகள் நண்பர்கள் இவங்களால் பண செலவு வரலாம் உறவு வந்து கசக்கலாம் பண பற்றாக்குறை இருக்கலாம் அதை சமாளிக்கக்கூடிய நிலை வரும் அவ்வளோதான் சரி இப்போது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா குரு பகவான் வந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் என்ன பண்ணுறாருனா மத்தியமத்து வரைக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கார் ஆறாம் இருக்கும் குரு வந்து ஏழாம் இடத்துல வருங்காலம் மிக மிக அற்புதம் ஏழாம் இடம்னாலே திருமணத்துக்குரிய நேரம் தான் சொல்லணும் ஏன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு சிறப்பில்லாத இடம் ஆறாம் இடம் சிறப்பில்லாத இடம் என்று மோசமானதுங்கிறாரு ஏன்னா வந்து அந்த காலகட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னோம்னா கீழே கிடக்கிற தங்கத்தை எடுத்தா கூட அது வந்து பித்தளையாக மாறிப்போயிரு சொல்கிறாங்க அவ்வளவு வந்து அவயோகமாக இருக்குங்கிறாங்க எதிர்மறையாக செயல்படுங்கிறாங்க எதிரிகள் வைத்திய செலவு களவு திரு ஏமாற்றம் இழப்பு இதெல்லாம் நிறையா வருங்கிறாங்க இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறையா இது பார்க்குறதுக்குள்ளே பார்த்தா இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவி பிரிவே வருது வந்திருக்கு டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க இந்த இது வந்து ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு ஏப்ரல்லையே ஒரு நல்ல சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வேலை தடைபட்ட திருமணங்கள் இதெல்லாம் நான் இந்த இதில் எளிதில் நிறைவேறும் நண்பர்கள் மனைவி வழியால் நல்ல யோகம் வரும் புது உறவுகளுக்கு வழிவகுக்கும் தொழில் வழி கூட்டுகள் நல்லா வலுப்பெறும் சொந்தம் சுத்தத்தில் வந்து சுப செலவுகள் நிறையா வரும் சொல்வாக்கு செல்வாக்கு அந்தஸ்து கௌரவம் மரியாதை உயரும் இது குரு பகவான் சூரிய பகவானை பொறுத்தவரை அவர் மூணு ஆறு பத்தொன்று பதினொன்றுல இருந்தால் மிக மிக அருமை அதில் யார் சூரிய பகவான் இருக்கிற வீடுனா தனுசு மீனம் கடகம் சிம்மம் இது வந்து குரு பகவானுக்கு உரிய இடம் இது அதாவது நல்ல சுப பலன்கள் கொடுக்கக்கூடிய இடம் இதில் வந்து பார்த்தா நிர்வாகத்திறமை காரிய வெற்றி பணவரவு பெற்றோரால் ஆதாயம் அப்படின்னு சொல்கிறோம் சரி சந்திர பகவானை பொறுத்த வரைக்கும் ஒன்று மூணு ஆறு ஏழு பத்து துலாம் தனுசு மீனம் மேஷம் மண்டு கடகம் இந்த இடங்களில் சந்திர பகவான் சந்தரிக்கும் காலங்களில் பலங்கள் நிறையா இருக்கும் வெளிநாட்டு தொடர்பால் நல்ல நன்மை கிடைக்கும் இந்த ஆறு இடங்களும் சுப பலன்களை தரக்கூடிய இடங்கள் இதில் என்ன கேட்டீங்கன்னா ஏழாம் இடம்லாம் கொஞ்சம் போவோம் இடம் பக்கம் ஏழாம் இடம் ரொம்ப தூரத்தில் இது பண்ணுறது சரி செவ்வாய் பகவானை பொறுத்தவரை மூணு ஆறு பதினொன்று தான் சனி பகவான் பாதி தனுசு மீனம் அப்புறம் சிம்மம் இந்த இடங்களில் வந்தால் கொஞ்சம் சிறப்பு இந்த காலகட்டங்களில் வர்ற டைமில் மன உறுதி தன்னம்பிக்கை இராணுவம் காவல்துறை வீடு மனை பொறியியல் அரசியல் இயந்திரம் இந்த துறைகளில் வெற்றி கிடைக்கும் மற்ற இடங்களுக்கு வருங்காலங்களில் எச்சரிக்கை தேவை அந்த இடங்களில் போகிற டைமில் பார்த்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு ராகு இவங்களோட இது பண்ணாங்கன்னா லைட்டாக விபத்து சந்தை சிவாயூடல் சந்தை நோய்கள் எதிரிகள் தொல்லை நிலபிலன்கள் விஷயத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் மற்ற இடங்களில் புதன் பகவான் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினொன்று இது வந்து கோச்சார நிலைகளில் நல்ல பலன் தருவார் சனி பயிற்சி காலகட்டங்களில் இதெல்லாம் சனி பயிற்சி காலகட்டங்களில் விருச்சகம் மகரம் மீனம் ரிஷமம் கடகம் சிம்மம் இந்த இடங்களில் வர டைமில் புதன் பகவான் மிக நல்ல யோகம் உற்றார் உறவினர் நன்மை கல்வி உயர்வு உற்சாகம் எல்லாமே நல்லபடியாக ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் மற்ற இடங்களில் வர்ற காலகட்டங்களில் என்ன அப்படின்னு கேட்டோம்னா நண்பர் உற்றார் உறவினர் பகை சோதனை நிறையா வரும் சுக்கர பகவான் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து எட்டு ஒம்பது பதினொன்று பன்னெண்டு இடங்களில் வந்தால் நல்ல பலன்கள் தருவார் குடும்பத்தில் குதூகலம் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கணவன் முனைவி உறவு சீர்படுதல் ஆடை அழிகளில் சேர்க்கை வண்டி வாகனங்கள் வாங்க விற்க நல்ல ஆதாயங்கள் ஏற்படும் இது வந்து எந்தெந்த இடங்கள்லாம் துலாம் விஷகம் தனுசு மகரம் கும்பம் ரிஷபம் மிதுனம் சிம்மம் கன்னி இது போக மீது இடங்களில் ஆரிய அழுபத்த இடங்களில் சஞ்சரிக்கிற போது வண்டி வாகனங்கள் விபத்துகள் வரலாம் பெண்களால் பிரச்சனை அசிங்கம் அவமானம் மனைவி வழி தொல்லை பொருள் இழப்பீடு இதெல்லாம் வர்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது கேது பகவான்கள் மூணு ஆறு பதினொன்று தான் ஆனால் மூணு ஆறும் பத்தும் ஓரளவு பலன்களை அவர்கள் கொடுப்பார்கள் அதாவது தனுசு மீனம் கடகம் சிம்மம் இப்போ அடுத்து பார்த்தோம்னா இவரை பொறுத்த வரைக்கும் அடுத்த அக்டோபரில் வந்து மீனத்துக்கு போகும் காலகட்டங்கள் ரொம்ப சிறப்பு இதில் வந்து கேது பகவான் அப்படின்னு பார்க்குற டைமில் ஒரு சிம்மத்துக்கு போகணும் அது வந்து எப்படி இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்குது அது இருக்கட்டும் இது வந்து பொது நீதி புதுசாக இருக்கும் பொது பொதுவான பலன் அவங்கவுங்க ஜனனகால ஜாதகத்தில் நிலைகளையும் கோச்சார நிலைகளையும் தசாபுத்தி காலங்களையும் தசாபுத்தியும் பார்த்து மாறுபடலாம் இனிய காலை வணக்கம் அன்பிற்கு இனி ஐயா அட்மின் தலைவர் பௌலியம்மன் உபாசகர் கே சிவகுமாரைய அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள் நமஸ்காரங்கள் வணக்கையா